அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம், நிறைய புத்தகங்களும் அதுக்காக படித்து நம்ம விவாதிக்கிறோம். இன்றைக்கி பெரும்பாலான கருத்துக்களை நம்ம டேனியல் கோல்மன் அவர்கள் எழுதிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற புத்தகத்திலேருந்து விவாதிக்கலாம். நம்ம போன பகுதியில் அந்த ஒரு கணம் அப்படின்னு ஒரு பகுதி பார்த்தோம். அதாவது யுஎஸில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம். தன்னோட பொண்ணு பயமுறுத்துறதுக்காக அப்படின்னு பேன் அப்பா முன்னாடி வருது. அப்பா வந்து ரொம்ப பயத்தில் இருந்தார், யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒளிஞ்சிட்ருக்காங்கன்ட்டு. அவள் பேன் வெளியில் வரும்பொழுது அவர் அதை பொண்ணு தான் கண்டுபிடிச்சிட்டாரு. சுட வேணான்னு ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று உள்ளே புகுந்து தான் பொண்ணையே சுட வச்சிருச்சு. ஸோ இது என்ன, ஏன் வந்து தான் பொண்ணையும் அவர் ஷூட் பண்ணார், பார்த்துட்டார்ல தான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டார்ல, அதுக்கப்புறமும் ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு? இந்த ஒரு கணத்தில் பல விஷயங்கள் தவறாக நடக்குது இல்லையா? சரி, இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலி ரொம்ப ஹைப்பாக இருக்கும்போது தப்பாக மட்டும்தான் நடக்குமானா? இல்லை, நிறைய நேரங்களில் அது நல்ல விஷயமாகவும் இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது ஜோக் சொல்லியிருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் ஆஹான்னு சிரித்து கிளாஸில் நம்ம மாட்டியிருப்போம் இல்லையா? ரொம்ப அதீத சந்தோஷத்தை வெளிப்படுத்தியும் பிரச்சனையில் நம்ம மாட்டியிருப்போம். அந்த டைமில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்காம நல்லா சத்தம் போட்டு சிரிச்சிருப்போம். இது ஒரு சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் இருக்குது. ஏதோ ஒரு ஆபத்து, இப்போ தன்னோட குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்க, அம்மாக்களோட சக்தி பல மடங்கு அதிகமாயிரும். அந்த ஒரு கணத்தில் அவங்க என்ன ஸ்பீடாக இயங்குவாங்கன்னே தெரியாது, பெரிய பெரிய விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காப்பாற்றி முடித்ததுக்கப்புறம் இது நானாக செஞ்சேன் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எமோஷ்னலி ஹைப்பாக இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்கிறது, எந்த திங்கிங்கும் இல்லாமல் நம்ம பாட்டில் அந்த எமோஷ்னல் மைண்ட் என்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்வோம் இல்லையா? இந்த ஒரு கணம் வந்து எந்த யோசனையும் செய்யாமல் நம்ம செய்கிற விஷயங்கள் பெரும்பாலான நேரத்தில் தவறானதுமாக முடியலாம். ஒரு சில நேரங்களில் அதை நம்மளை பாதுகாக்கவும் செய்யலாம் இல்லையா? என்ன நடக்குது ஆக்சுவலாக, ஏன் வந்து இதுதான் தான் பொண்ணுனு கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் ஏன் அவர் அந்த பொண்ணை சுட்டுட்டாரு, இதுக்குள்ளே நடக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். சரி, கொஞ்சம் சயின்ஸ் பேசலாம் நம்ம. இப்போ ஒரு முகத்தை பார்க்குறோம், இப்போ அவர் ஒரு பொண்ணை பார்த்தார். இப்போ பார்த்த உடனேயே கண்கள் பார்த்துருச்சு. கண்களோட வேலை என்னன்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவோம், கண்களால் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பார்வைன்றது கண்களோட முடியறதில்லை சரியா? இப்போ கண்ணால் நம்ம பார்த்துட்டோம், பார்த்தோன்னே ஒரு முகம் பதிவு செய்து இந்த முகத்தை தலாமஸ் மூலமாக அது விஷுவல் கார்டெக்ஸுக்கு போகுது. பெரும்பாலான உணர்வுகள் தலாமஸ் மூலமாக தான் போகும். இந்த தலாமஸ்லேருந்து விஷுவல் கார்டெக்ஸ் போகுது. இந்த ஃபேஷியல் மெமரின்றது மெயினாக ஹிப்போ கேம்பஸ்லேயும் ஃபியூசிஃபார்ம் கார்டெக்ஸ் தான் இந்த ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபியூசிஃபார்ம் கார்டெக்ஸ், ஹிப்போ கேம்பஸ் இதெல்லாம் சேர்ந்து என்னப்படுதுன்னா அந்த முகத்தை பல முகங்களோட ஒப்பிட்டு பார்க்குது. அதாவது எல்லா முகத்துலேயும் ரெண்டு கண், ஒரு மூக்கு, ஒரு வாய் தான் இருக்க போகுது. நம்ம பல கோடி முகத்தை பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொரு முகத்தோடையும் ஒவ்வொரு நம்ம வந்து தொடர்பு வச்சுருக்குறோம் இல்லையா? இப்போ ஒரு முகத்தை பார்த்தா நமக்கு பயம் வரும், ஒரு முகத்தை பார்த்தா பாசம் வரும், ஒரு முகம் வந்து ஒவ்வொன்றும் எமோஷ்னல், இவங்க அண்ணன், இவங்க தம்பி, இவங்க அம்மான்ட்டு எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? பார்த்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த ஃபியூசிஃபார்ம் கார்டெக்ஸும் நம்ம ஹிப்போ கேம்பஸும் சேர்ந்து இது தான் உன் பொண்ணுன்னு காமிச்சிருச்சு ரைட். இப்போ இந்த பொண்ணை எமோஷ்னலி லிங்க் பண்ணணும், அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, அமிக்டலான ஒரு விஷயம். சரி, அது ரொம்ப முக்கியமா? இப்போ எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகலைன்னா என்ன, இதனால் என்ன நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதா அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு பென்சில் பார்க்குறோம், அந்த பென்சிலை நம்ம பென்சில்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? வெறும் பென்சில்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பார்வை முழுமையடையும். அதே போல் ஒரு முகத்தை பார்க்குறோம், அந்த முகம் யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அந்த முகத்தோடு நமக்கு உணர்வுகளும் லிங்க் ஆகணும், அப்போ தான் அந்த பார்வை முழுமையடையும். அப்படி அடையலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ அமிக்டலாக்கும் விஷுவல் கார்டெக்ஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் அஃபெக்டிவ் பிளைண்ட்னஸ்ன்றாங்க. அதாவது உணர்வுகளால் துண்டிக்கப்பட்ட பிறகு நம்ம பார்த்தாலும் கண்டுபிடிச்சாலும் அந்த பார்வை முழுமை இல்லாததாக இருக்கும். இதை எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஒரு முறை வந்து ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான். ரொம்ப நாள் கழித்து அவன் கண் முழிக்கிறான். அவன் நார்மலாக தான் இருக்கான், எல்லா விஷயத்துலையும் நார்மலாக இருக்கான். அவனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ அவன் எப்படின்னு உத்து பார்த்துட்டு, டாக்டர் இவங்க எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் வந்து இவங்க எங்கள் அம்மா இல்லை டாக்டர் அப்படின்றான். ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னா, அவனுக்கு அம்மானு கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அம்மானா ஏதோ ஒரு விதத்தில் எமோஷனல், அம்மாவை பார்த்தோன்னே அம்மா நான் என் மாதிரி அடிபட்டுட்டேன், என்னை நீ தானே பார்த்துட்டேன்னு ஏதோ ஒரு விதத்தில் பிறந்ததுலேருந்து ஏதோ ஒரு எமோஷனில் லிங்க் ஆகி அழுகணும், சிரிக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அவனுக்கு எதுலேயுமே லிங்க் ஆகலை, எந்த ஒரு எமோஷனும் லிங்க் ஆகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டான், அவங்க அம்மானும் கண்டுபிடிச்சிட்டான், ஆனாலும் இவங்க யாரோ ஒருத்தவங்கன்னு உணர்றான். ஏன் அப்படின்னா, அந்த உணர்வுகள் கட்டானனால. அப்போ தான் வந்து சயின்டிஸ்ட்டுக்கு புரிஞ்சு, ஓ அமிக்டலான்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்,
ஒரு பார்வைன்றது வெறும் கண்ணோட முடியறதில்லை. கண்களால் பார்க்கணும், அது தலாமஸ் வழியாக போகணும், அது விஷுவல் கார்டெக்ஸுக்கு போகணும், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதனால் என்ன பயன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை உணர்வுகளோடையும் லிங்க் பண்ணணும். இவ்வளவும் செஞ்சாதான் ஒரு பார்வை முழுமையடையுது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு நிகழ்வு பார்ப்போம். ஒரு பாம்பை பார்க்குறோம். இப்போ இந்த பாம்பை பார்க்கும்போது கண்ணு மூலமாக அது போகுது, தலாமஸ் மூலமாக போகுது, தலாமஸ்லேருந்து விஷுவல் கார்டெக்ஸ் போகுது, இந்த விஷுவல் கார்டெக்ஸ்லேருந்து அமிக்டலாக்கு வருது. இதுதான் வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் போயிட்டுருக்கிறது. ஓகே, இப்படி தான் வந்து நார்மலாக லிங்க் ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த அமிக்டலாக்கும் ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. ஓகே, நம்ம மூளையோட முன்பகுதி ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ்க்கும் அமிக்டலாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாம்பை பார்த்தோன்னே நீ வந்து அது சின்ன பாம்பு இல்லை விஷம் இல்லாத பாம்பா, இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லித்தரதான் இந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ். அமிக்டலா என்ன பண்ணும், எடுத்ததும் பயம், ஐயோ பாம்பு பாம்புன்னு அது பயப்படுற மட்டும்தான் செய்யும். இங்கேருந்து ஓடலாம், இல்லைன்னா தப்பிச்சிடலாம், இல்லை அடிக்கலாம், அப்படி தான் அது வந்து யோசிக்கும். ஆனால் இந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும், இந்த பாம்பு நம்மளை ஒன்றும் பண்ணாது, இந்த பாம்பு பெருசாக விஷம் இல்லை, இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தான் ஃபைன் டியூன் பண்ணும் அமிக்டலாவை. சரியா, இந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ்க்கும் அமிக்டலாக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இந்த அப்பா வராரு, நீங்கள் அந்த ஒரு கணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா வந்து உள்ளே அந்த ரூம்குள்ளே வராரு, அவர் பயந்துகிட்டே வராரு, யாரோ ரூம்குள்ளே இருக்காங்கன்ற பயம் அவருக்குள்ளே அப்படியே அதிகமாகிட்டே போகுது. அப்போ பக்கத்தில் வராரு, யார் இருக்காங்க ரூம்குள்ளன்ட்டு அப்படியே தேடிட்டு வர்றாரு. அந்த டைம் பார்த்து அவங்க பொண்ணு என்ன பண்ணுது, பேண்ட்டு பயமுறுத்துறதுக்காக வேண்டி அப்படியே வெளியில் வருது. வெளியில் வந்தோடனே அந்த பொண்ணை பார்க்குறாரு. இப்போ நியாயமாக இது என்ன நடக்கணும், இந்த பொண்ணோட உருவம் கண்ணு போய் தலாமஸ் போய் கார்டெக்ஸ் போய் அதுக்கப்புறம் தான் அமிக்டலாக்கு போகணும். ஆனால் அவர் இப்போ எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருக்கார். இந்த மாதிரி தருணங்களை என்னாகும்னா தலாமஸ்லேருந்து நேரடியாக அமிக்டலாக்கு போயிடும். இப்போ இந்த அமிக்டலாவே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும், அதுவே ஒரு இண்டிபெண்ட்டாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். நியோ கார்டெக்ஸ்ட்லேருந்தோ ப்ரீ ஃப்ராண்டல்லேருந்து எதுட்டையும் எந்த ஒப்பீனியனும் கேட்காம நீ சுட்டு தள்ளி இல்லைனா உனக்கு ஆபத்து அப்படின்னு அதுவே எல்லா ரியாக்ஷனையும் கொடுத்துரும். இதை தான் வந்து எமோஷ்னல் ஹைஜாக்கிங்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த எமோஷ்னல் ஹைஜாக்கிங் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கெட்டதுக்கும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இப்போ ஒரு கணத்தில் நம்ம தவறான முடிவுகள் நிறையா எத்தனையோ விஷயங்கள் எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, மைக் டைசன் போய் காதை கடிச்சாரு, சௌரவ் கங்குலி சட்டையை கழட்டிட்டு கிரவுண்டே ஓடினார், இந்த மாதிரி எவ்வளோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்படி எமோஷ்னல் ஹைஜாக்கிங்கிறது இந்த ஒரு கணத்தில் நம்ம சிந்திக்காமல் செய்கிற பல விஷயங்கள் நம்ம வாழ்நாள் முழுதும் கஷ்டப்படுற விஷயங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதை எப்படி தடுக்கலாம்? இப்போ இந்த ப்ரீ ஃப்ரான்டல் லோபுக்கும் அமிக்டலாக்கும் உள்ள கனெக்ஷனை வலுப்படுத்துறது மூலமாக நம்மளால் இந்த மாதிரி சிந்திக்காமல் செய்கிற அந்த எமோஷ்னல் ஹைஜாக்கிங்கை நம்ம நிறுத்த முடியும், தவிர்க்க முடியும், டிலே பண்ண முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதை எப்படிங்க கனெக்ஷன் நம்ம என்ன உயர வச்சா நம்ம சரி பண்ண முடியும், அது மூளைக்குள்ளே எங்கேயோ இருக்குது, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நிச்சயம் முடியுங்க. நம்ம எண்ணங்களால் சில விஷயங்களை மாற்றுறது முடியுமா, இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. சரியா, அது எப்படின்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.